என்ன பண்ண போறேன்னா முந்திரி பழ ஜூஸ் தான் போட போறேன். அதுக்கு தேவையான பைய எடுத்துக்கலாம். பைய கிடைச்சிருச்சு. இப்ப வாங்க நம்ம முந்திரி தோப்புக்கு போய்க்கலாம். நமக்கு தேவையான முந்திரி மரம் இங்கே இருக்கு, தேவையான முந்திரி பழமும் இருக்கு. அதை நம்ம பிரிச்சுக்கலாம். வந்து ஒரே ஒரு முந்திரி கொட்டை தான் இருக்குது, அப்படியே கீழே போட்டுக்கலாம். இப்போ அடுத்த மரத்துக்கு வாங்க போயிடலாம். அடுத்த மரத்தில் முந்திரி பழம் இருக்கு. முந்திரி கொட்டையை நம்ம சுட்டுக்கலாம், எடுத்துன்னு போயிடலாம். பாருங்கள், எடுத்துன்னு போயாச்சு. இனிமேட்டு கீழே ஒன்று கிடக்கு, அதையும் எடுத்துக்கலாம். மேட்டு எட்டலன்னு வாங்க போட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, அது சாமாத்தியமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உழிய மாட்டேந்து, சாமாத்தியமாக இருக்கான். விடுவோமா நம்பா? வாங்க வாங்க, நட்டிக்கலாம். பாருங்க ஐஸ், இன்னொன்று இருக்குது, அதையும் அடிச்சுக்கலாம். கிலோ வந்துருச்சு. இப்போ பைய எடுத்துன்னு போய் பொறிக்கலாம். நமக்கு தேவையான பைய எடுத்துக்கலாம், பொறுக்கிக்கலாம். பொறுக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவிக்கலாம். அதை ஜூஸ் போடுறதுக்கு நல்லா கழுவணும். மட்டும் அரிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன பீஸ் தான் அறியும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ஐயும். சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சின்னதாக வேணால் அறிஞ்சிக்குங்க, நான் இதாக அறிஞ்சேன். பார்த்து அறியும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே புழு இருந்தாலும் இருக்கும், பார்த்து அறியணும். மரத்தில் மரத்துல பேசினாலும் இதில் ஒன்றும் இல்லை. மிக்ஸி எடுத்துக்கலாம், ஜாரியும் எடுத்துக்கலாம், அதில் வச்சுக்கலாம். பட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கத அதில் கொட்டிக்கலாம். இது போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான சர்க்கரையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். சர்க்கரை மூடி திறந்துக்கலாம். அப்புறமேட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்குங்க, எனக்கு இதான் வேணும். அப்புறமேட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க, அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போடுங்க உப்பு. அதிகமாக போட்டாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு நமக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். ஐயோ, தண்ணி கீழே வந்துச்சு காய்ஸ், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அப்புறமேட்டு மிக்ஸியில் ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான முக்கியமானது அந்த ப்ளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளக்கை அதை சொருவி சுவிட்சை போட்டுக்கலாம். சுவிட்சை போட்டோடனே அடியில் மிருகத்தை போட்டோடனே அரைச்சாச்சு. நல்லா கூழாட்டம் அரிசிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுக்குன்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிறதுக்கு. அங்கே பாருங்க, அப்படி அரிசிங்க. உங்களுக்கு இன்னும் வேணும் காய்ஸ், நான் வந்து கச்சிப்பூ வச்சு போயிங்க. நீங்கள் என்னத்த வச்சு, வடிகட்டி, பெரிய வடிகட்டி அந்த மாதிரி வச்சு போயிடுங்க. அப்புறமேட்டு குடிச்சு அங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. குடிச்சு பார்த்தா அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுன்னு ஆக்கலாம்.